வாவ் சூப்பரா நறுக்கிற வடை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல டேஸ்டா இருக்கு. அதை விட ஹெல்த்தியான ஒரு வடை தான் இந்த கீரை வடை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. பார்க்கவே சூப்பரா இருக்குது, நல்ல ஒரு மொறுமொறுப்பான கீரை வடை. சம்பல் ரெடி.
இப்போ மடக்கி இப்படி குழைக்கிறேன்னு பார்ப்போம் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க இது தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் இந்த சம்பல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்படி இப்போ வடை எப்படி குழைக்கிறேன்னு பார்ப்போம் இந்த உளுந்தோட சேர்த்து இந்த வெட்டி வச்சுக்கிற கீரையை போடுவோம் நல்லா குருணி குருணியாக வெட்டி வச்சிருக்கணும் அப்போதான் நல்லா உங்களுக்கு எவ்வளோ கீரை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் நான் அவ்வளோத்தையுமே போடுவேன் நிறைய கீரை போட்டிங்களன்னா சாப்பிடாத பிள்ளைகளும் சாப்பிட்ருவினம் கீரை எடுக்காத பிள்ளைகளெல்லாம் இப்படி செய்து கொடுத்தீங்களா சாப்பிட்ருவினம் நல்ல டேஸ்டாக இருக்கும் அதால் பச்சை மிளகா நீங்கள் சின்ன பிள்ளைகளை கொடுக்குறேன்னா பார்த்து பச்சை மிளகா போடுங்க இல்லாட்டி போடாமையும் விடலாம் பெரிய ஆக்களுக்கு பிரியம்பாவும் சின்ன ஆக்களுக்கு பிரியம்பாவும் அப்படியும் செய்து கொடுக்கலாம் நான் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் வடைக்கு நிறைய வெங்காயம் போடக்கூடாது நான் டேஸ்ட் இருக்காது கொஞ்சமாக போட்டிங்கன்னா தான் நல்லா நல்லா இருக்கும் அதால் கருவேப்பிலை பெருஞ்சீரகம் ஒரு ஒரு கரண்டி அளவு பெருஞ்சீரகம் பெருங்காயத்தூள் ஒரு அரைக்கரண்டி அளவு வடைக்கு போடணும் காணும் உப்பு தேவையான அளவு உப்பு கீரையெல்லாம் விருப்பம் இல்லாதாக்கள் எல்லாம் இப்படி செய்து சாப்பிட்டீங்களா உடம்புக்கு போய் சேரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் வடைக்கு எப்படி குழைக்கிறோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க உங்களோட எந்த கீரை அம்பிடுதோ அந்த கீரை போட்டு செய்யலாம் கீரையெல்லாம் எல்லாம் போய் சேரும் மட்டும் இந்த உளுந்தில் போய் இதாகும் மட்டும் படிவா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க செய்யாத நோமல் வடை செய்து சாப்பிட்றத விட இப்படி வடைகள் செய்து சாப்பிட்டீங்களா உடம்புக்கும் ஒரு சத்தாவும் இருக்கும் போய் சேரும் கீரையெல்லாம் சாப்பிடாதா பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி செய்து கொடுக்கலாம் ஓகே இப்போ அப்படிதான் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த டைம் உங்களுக்கு உப்பு எதுவும் காணாட்டி போட்டுக்கொள்ளலாம் ஓகே இப்போ வாங்க இப்படி போட்டெடுக்கணும்னு பார்ப்போம் இப்போ அப்படிதான் குழச்செடுத்தாச்சு இதே மாதிரி குழச்செடுத்தீங்களா ஓகே இப்போ வாங்க போட்டெடுப்போம் இப்போ வடை போடுறதுக்கு என்ன காஞ்சிட்டு இப்போ போட்டெடுப்போம் பக்கத்தில் ஒரு தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு கையை நினைச்சு நினைச்சு வடை போட்டிங்கன்னா ஈஸியாக போடலாம் கொஞ்சம் மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டு நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டுட்டு போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போட்டுடுங்க இல்லாட்டி உள்ளுக்க பச்சையாக இருக்கும் வெளியில் இதாக இருக்கும் மொறுமொறுப்பாக இருக்கும் பேந்து அதனால் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போட்டுடுங்க ஓகே இப்ப வடை போட்டாச்சு ஒரு பக்கம் கட்டம் மற்ற பக்கம் திருப்பி விடுவேன் உங்களுக்கு ஏற்ற சைஸுக்கு நீங்க போட்டுக்கொள்ளலாம் ஒரு பக்கம் ஓகே இப்போ ஒரு பக்கம் போயிட்டு இப்போ மற்ற பக்கம் திருப்பி விடுவோம் கவனம் எண்ணெய் கறிக்கும் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு செய்யும் நல்ல ஒரு ஹெல்த்தியான வடை இது கீரை வடை உடனே இந்த கீரை அம்பிடுதோ அந்த கீரையை வச்சு நீங்கள் செய்து கொள்ளலாம் அதுக்காண்டி அந்த வலுவழுப்பு தன்மையான அப்படி கீரைகள் ஒன்றும் போடக்கூடாது அது டேஸ்ட் இருக்காது ஓகே மற்ற பக்கம் பொரி வடத்தை
சாப்பிடுவோம்.